ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி கொழுக்கட்டை. நாம் செய்ய போகிறது வெல்லம் தேங்காய் சேர்த்த இனிப்பு கொழுக்கட்டை. இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா? அரிசி மாவு 2 டம்ளர், கடையில் கிடைக்கும்ல இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு அதை எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 மூடி, வெல்லம் 1/2 கிலோ, ஏலக்காய் 4 நம்பர், இந்த உப்பு 1 சிட்டிகை. இப்போது கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. மாவை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை வறுக்கும் இருந்ததுனால கொழுக்கட்டை நல்ல மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லத்தை கேரட் சீவுறதில் அதில் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் துருவல், துருவிய தேங்காய், ஏலக்காயை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பூரணம். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் வெந்நீர் கொதிக்க வையுங்க. வறுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு தட்டில் போட்டு உப்பு 1 பிஞ்ச் போடுங்க. வெந்நீரை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெந்நீர் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை சூடு, அதனால் ஃபோர்க்கு யூஸ் பண்ணுங்க. மாவு கை சூடு பதத்துக்கு வந்ததும் மாவை கையால் நல்லா பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக கையில் எடுத்துட்டு கையில் சின்னதாக வட்டமாக சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அது உள்ளே இந்த பூரணத்தை கொஞ்சமாக வச்சு அதை அப்படி மேலமாக அப்படி இந்த வட்டத்தெல்லாம் மேலமாக வர மாதிரி வச்சு உருண்டையாக பிடிச்சிருங்க. இது அந்த அழகான கொழுக்கட்டை வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைச்சிட்டு விநாயகர் அருள் பெறுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.